இளைய தளபதி திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே என்னென்ன இருக்கும், சூப்பரான கதை இருக்கும், செம்மையான பாட்டு இருக்கும், அட்டகாசமான டான்ஸ் இருக்கும். எல்லாத்த விட அவர் நடிக்கிற படத்துல அவரோட ஸ்வீட் வாய்ஸ்ல ஒரு பாட்டு இருக்கும். சச்சின் திரைப்படத்துல வாடி வாடி பாட்டு பாடினாரு நம்ம விஜய். அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட பயங்கரமான கேப்புக்கு அப்புறம் துப்பாக்கி திரைப்படத்துல கூகுள் கூகுள் பாடல பாடினாரு. அதை தொடர்ந்து அவர் நடிக்கிற எல்லா திரைப்படங்களையும் சென்டிமெண்டா ஒரு பாட்டை பாடிடுறாரு. அந்த வகையில அட்லி இயக்கிட்டு இருக்க விஜய் 61லயும் நம்ம விஜய் ஒரு பாட்டு பாடியே ஆகணும். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து எல்லா படங்களையும் ஒரு ஒரு பாடல பாடிட்டு இருக்காரு. சோ இந்த படத்திலயே அவர் பாடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த படத்துல அவர் பாடினாருன்னா அதுல ஒரு ஸ்பெஷலான விஷயமும் அடங்கியிருக்கு. அது என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? அட்லி இயக்கத்துல நம்ம விஜய் நடிச்சிட்டு இருக்க விஜய் 61 திரைப்படத்தோட மியூசிக் கம்போசர் நம்ம ஏஆர் ரஹ்மான். சோ விஜய் இந்த படத்துல பாட்டு பாடுறாரு அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரஹ்மானோட இசையில நம்ம விஜய் பாடின பாடல் இதுவா இருக்கும். இது வரைக்கும் ஏஆர் ரஹ்மானோட இசையில ஏடிஎம் திரைப்படத்துல நம்ம விஜய் நடிச்சிருக்காரு, பட் அதுல கூட ஒரு பாடல் கூட பாடல. இந்த படத்துல விஜய் பாடினாருன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பாடுறாரு அப்படிங்கிற பெருமை விஜய்க்கு மட்டும் இல்ல ஏஆர் ரஹ்மானுக்கும் சேரும்.